பெரும்பாலும் குடலிறக்க ஆப்ரேஷன் ஹெர்னியா சர்ஜரி அப்படின்னு ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது, இதுக்கு எத்தனை நாள் ரிக்கவரி ஆகும், எப்போ நம்ம நார்மல் ஒர்க்குக்கு வர முடியும், எப்போ ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போக முடியும், எப்போ பைக் ஓட்ட முடியும், எப்போ வெயிட் தூக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா மருத்துவமனை. எங்களுடைய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்கலாம், இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட்டுகளை சந்தேகங்களை எழுப்பலாம். ஹர்னியா சர்ஜரி அப்படின்னு ஒன்னே பிளான் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது, எத்தனை நாள் இதுக்கு நான் லீவ் எடுக்க வேண்டியிருக்கும், என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் இருக்குது, நம்ம கூட டேக் கேர் பண்ணிக்கிறவங்களோட ஒர்க் இருக்குது, ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட், மூணுமே வந்து எல்லாருமே ஆர்கனைஸ்டாக தான் ஒரு சர்ஜரி வந்து பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹர்னியா சர்ஜரி பண்ணோடனே ஃபஸ்ட்டு டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஹர்னியா சர்ஜரி முடித்த உடனே நம்ம ஒரு அனஸ்தீஷியா ரிக்கவரி டைம்னு ஒரு 2-3 hours தான் ஆகுங்க, அந்த ஹவர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து படுத்திருக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 hoursலேயே நம்ம வந்து எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிடலாம், அந்த ரூம் யூரின் போகிறதுக்கு ரூமில் நடக்க ஆரம்பிச்சிடலாம், இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உடனடியாக உங்களுக்கு யாராவது ஒரு கைதாங்களாக பிடிச்சி தான் நம்ம டாய்லெட் போகணுங்கிற சூழ்நிலை இருக்காது, டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே உங்களை வந்து அந்த இடத்துல பார்த்துக்க ஆரம்பித்து கொள்ளலாம். ஸோ 4-5 hoursில் நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்றது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், யூரின் போக ஆரம்பிச்சிடலாம், எல்லாமே இருக்கும். அடுத்தது முத நாள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள், நம்ம குளிக்கிறது, நம்ம சாப்பிட்றது, யூரின் போகிறது, மோஷன் போகிறது, ஸ்குவாட்டிங் பொசிஷனில் டாய்லெட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்கிறவங்க உட்கார்றது, ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான நம்மளுடைய வேலைகள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்தே செய்ய ஆரம்பிச்சு கொள்ளலாம். அடுத்த முக்கியமானது, நம் வேலைகள் இல்லாமல் அடுத்தது நம்மளுடைய வீட்டு வேலைகள், லைக் குக்கிங் பண்ணுறதாகட்டும், நம்ம துணி துவைக்கிறது, ட்ரெஸ் மடித்து வைக்கிறது, பெட் மேக்கிங், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 4-5 days வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பெண்மணிகளாக இருந்தால் ஒரு 4-5 days அந்த ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிறைய பேஷண்ட்டு சமையலுக்கு வந்து எப்போ நாங்கள் சமைக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு 4-5 days மேக்ஸிமம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நம்மளுடைய லைட் ஒர்க் பண்ணுறவங்க, லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இந்த மாதிரி ஒரு மைல்டாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பைக்கில் போயிட்டு வரவங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 5-7 days வந்து இந்த எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வர ஆரம்பிச்சிடலாம், லைக் கார் டிரைவிங், பைக் டிரைவிங், ஆஃபீஸ் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஒரு 7-10 days எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த முக்கியமான இது வந்து வெயிட் தூக்குறது, லைக் பெண்கள் வந்து தண்ணி குடம் தூக்கணும்னு நினைப்பாங்க, துணி துவைக்கிறதுக்கு துணிகள் எல்லாத்தையும் தூக்கணும்னு நினைப்பாங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வெயிட் தூக்கிட்டு போகணும், இல்லை மேனுவல் ஒர்க் பண்ணுறவங்க லைக் மோட்டர் தூக்குறவங்களாகட்டும், காட்டு வேலை செய்கிறவங்க, பால் கறக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய மேனுவல் ஒர்க் வெயிட் தூக்கி பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 15 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த டைம் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த மெஷ் வந்து நல்ல ஒரு ஹார்டாக ராக் மாதிரி போய் அந்த இடத்துல செட் ஆயிடும், அதுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம வெயிட் தூக்கினாலும் இந்த வந்து ரிக்கரன்ஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 15 days போது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த மெஷ் வந்து உடம்பு தசைகளோட ஒரு பகுதியாக மாறிக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேர் டைம் லைனில் நம்ம வந்து கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இந்த சர்ஜரி வந்து நம்ம எப்போ எந்த மாதிரியான ஒர்க்கு எந்த மாதிரி எப்பப்போ நம்ம எது எது பண்ணிக்கலாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். கடைசி முக்கியமானது வந்து நம்மளோட ஜிம் போகிற பாய்ஸுங்க, அவங்க வந்து பயங்கர மசில் ஸ்ட்ரென்த்தனிங், அப்டமல் டைட்டனிங் மசில்ஸு, மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுவாங்க, அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 1 month ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிம் போய்க்கிறது மிக நல்லது. ஸோ இதில் ஹெர்னியானாலே நம்ம வந்து மிச்ச சர்ஜரி மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள், லைக் 3 months பெட் ரெஸ்ட்டாக இருக்கணும், வெயிட் தூக்கக்கூடாது, ஒர்க் பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது, பைக் ஓட்ட முடியாது, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ண முடியாது, பால் கறக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய இருந்ததுனால இந்த வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 100% ஆரோக்கியமாக இதில் இருக்கலாங்க. ஸோ ஹெர்னியா பற்றின பல சந்தேகங்கள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஹெர்னியாங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா வீடியோக்களையும் பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.